குரூப் ஒன் தேர்வு முடிவில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு. தடை வழங்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு. தமிழகத்தை தொழில் தொடங்க உகந்த மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பதே இலக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நெல் கொள்முதல் பணிகள் நிறுத்தம். 3 லட்சம் மூட்டைகள் தேங்கியதால் விவசாயிகள் சாலை மறியல். கொடைக்கானல் அருகே குங்கிலிய மரங்களின் ஆக்கிரமிப்பால் தூர்ந்து போன குளம். மரங்களை அகற்றி குளத்தை தூர்வாரவும் பொதுமக்கள் கோரிக்கை. பெரிய மைதானம் அளவிலான குறுங்கோள் ஒன்று வரும் 24ஆம் தேதி பூமியை கடந்து செல்லும் என நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளியால் மாநிலங்களவை வரும் 22ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஏழு சதவீத இந்தியர்கள் கொரோனா தொற்றுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை பெற்றிருப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. பொதுத்துறை வங்கிகளில் எவற்றை தனியார் மயமாக்குவது என்பதை அரசு இன்னும் முடிவு செய்யவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உலக சுகாதார அமைப்பின் கோவாக்ஸ் திட்டத்தின் கீழ் இந்தியாவுக்கு விரைவில் அமெரிக்க மாடர்னா நிறுவனம் 75 லட்சம் டோஸ்கள் தடுப்பூசி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமேசான் நிறுவனர் ஜெப் பெசோஸின் விண்வெளி சுற்றுலா திட்டத்தில் வடிவமைத்த நியூ செஃபர்ட் ராக்கெட் இன்று விண்ணிற்கு சென்று பூமிக்கு திரும்பியது. ரேஷன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான கால அவகாசம் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் அதிபர் மாளிகையில் பக்ரீத் தொழுகையின்போது ராக்கெட் குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் 1 முதல் பட்டப்படிப்பு வரை தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு மட்டுமே 20% இடஒதுக்கீடு செல்லும் என்ற நீதிமன்ற உத்தரவை அரசு கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியது. கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி வெளியான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவில் உயர்நீதிமன்ற உத்தரவை பின்பற்றவில்லை என்பதால் 2020 குரூப் 1 தேர்வு முடிவுகளுக்கு உயர்நீதிமன்ற உத்தரவிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் கிருபாகரன் புகழேந்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆங்கில வழியில் பள்ளிப் படிப்பை முடித்துவிட்டு பட்டப்படிப்பு மட்டும் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு செய்யலாமா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட சில பல்கலைக்கழகங்களில் தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழை முறைகேடாக பெற்று வேலைக்கு சேருகின்றனர் என அதிருப்தி தெரிவித்தனர். மேலும் சான்றிதழ் பெறும் முறைகேட்டை தமிழக அரசு விசாரிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டனர். தொழில் முதலீட்டாளர்களின் முகவரியாக தமிழகம் மாறும் என முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற தொழில் முதலீட்டாளர்களின் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் 17,141 கோடி முதலீட்டில் 35 புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்தாகியுள்ளன. இதன் மூலம் 55,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகையில் தெற்காசியாவில் தொழில் தொடங்க உகந்த மாநிலமாக தமிழகத்தை மாற்ற வேண்டும் என்பதே இலக்கு எனவும் தமிழகத்தில் தொழில் மேம்பாட்டிற்கு 500 கோடி ரூபாயில் நிதியம் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார்.
மேலும் பண்பாட்டின் அடையாளமாக திகழும் தமிழகத்தை தொழில் முதலீட்டாளர்களின் முகவரியாக மாற்றுவோம் எனவும் வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களோடு தொழில் உறவை மேம்படுத்துவோம் எனவும் தெரிவித்தார். மின்சக்தி வாகனங்கள் சூரிய மின்கல உற்பத்தி உள்ளிட்டவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என தெரிவித்த ஸ்டாலின் திண்டிவனத்தில் 6,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்க நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாகவும் கோவை சேலம் திருப்பூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நெல்லை விற்பனை செய்வதற்காக 107 இடங்களில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஒருவார காலமாக இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யும் பணியை அதிகாரிகள் நிறுத்தி வைத்துள்ளனர். இதில் இம்மாவட்டத்தில் மட்டும் 3,00,000 மூட்டைகளுக்கு மேலான நெல் மண்டிகள் தேக்கமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகள் தரப்பில் அளித்துள்ள விளக்கத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நெல் விளைச்சல் அதிகமாக உள்ளது என்றும் ஏற்கனவே நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை கொண்டு சென்று பாதுகாப்பான இடத்தில் வைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அதனால் தற்காலிகமாக கொள்முதல் செய்யும் பணியை நிறுத்தி வைத்துள்ளதாகவும் கூறியுள்ளனர். இந்நிலையில் மழையில் நெல் மணிகள் நனைந்து நஷ்டம் ஏற்படும் என்று கூறி கரம்பக்குடி அருகே ரகுநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்சிச்சு நிலைமையில வந்து இப்ப ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் எங்களுக்கு செலவு ஆகிட்டு இருக்கு. இப்ப டிஎன்சி சென்று நாங்க எதிர்பார்த்து வர்றது வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு 30,000 ரூபாய் எங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் டிஃபரெண்ட் தான் எங்களுக்கு அதிகபட்சமா கிடைக்கும். அடுத்த சாகுபடிக்கு எங்களுக்கு பணம் வந்து கிடைக்கிறது வந்து இந்த ஒரு மாசம் இதுவரை தான் நாங்கள் ரொட்டேஷன் பண்ண முடியும். இது வந்து எங்களுக்கு கிடைக்காதனால வந்து ரொம்ப அதாவது குறுவை சாகுபடினே பண்றதுக்கு ரொம்ப ஏழாமை தான் ஆகிருக்கு. இருந்தாலும் வந்து ஓரளவு வந்து எங்களுக்கு இந்த கொள்முதல் பண்ணி எங்களுக்கு 10 நாளோ ஒரு உரத்துலயே பணம் ஏறினால் மட்டும் அடுத்த சாகுபடிக்கு நாங்கள் இறங்கி பண்ணலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே அட்டுவம்பட்டி கிராமத்தில் 2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளம் ஒன்று கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் வரை இருந்ததாகவும் அக்குளம் தற்போது தூர்ந்து வெட்டித்தரை மட்டுமே காணப்படுவதாகவும் சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். குளக்கரையில் அந்நிய குங்கிலிய மரங்களின் அதீத நீர் உறிஞ்சும் தன்மை ஆக்கிரமிப்பு போன்ற காரணங்கள் குளம் இருந்த இடம் தெரியாமல் போனதாக புகார் கூறும் அப்பகுதி மக்கள் குளத்தை குடிமராமத்து செய்து அந்நிய குங்கிலிய மரங்களை முற்றிலும் அகற்றி குளத்தின் மறுகால் பகுதியில் உடைந்துள்ள தடுப்பணையையும் சீரமைக்க வேண்டுமென அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பதில் அளித்துள்ள கோட்டாட்சியர் குளத்தை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வரும் நிலையில் போலவரம் அணை கட்டும் திட்டப்பணிகளை ஆந்திர மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஹெலிகாப்டரில் பறந்தபடி நதியை அவர் பார்வையிட்டார். போலவரத்தில் ஹெலிகாப்டரில் இருந்து தரை இறங்கிய முதலமைச்சர் அணை கட்டும் திட்டத்தால் பாதிக்கப்படும் குடியிருப்பு வாசிகளிடம் அவர் பேசினார். வெள்ளத்தை திசை திருப்பும் பணிகளை செய்வது இடம்பெயர்ந்தவர்களுக்கு மறுவாழ்வு அளித்தல் போன்ற பணிகள் அனைத்தையும் விரைந்து முடிக்கவும் மத்திய அரசு நிதி ஒதுக்குவதில் காலதாமதம் ஆனாலும் மாநில அரசு நிதியிலிருந்து பணிகளை விரைந்து செய்து முடிக்கவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். மத்திய அரசு திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க கோரி புதுச்சேரி தமிழ்ச்சங்கம் சார்பில் 24 மணி நேரம் திருக்குறள் குறித்தான தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி நேற்று தொடங்கியது. புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மாநில தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து முன்னிலையில் பாரதிய ஜனதா எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு தொடர் சொற்பொழிவை தொடங்கி வைத்தார். இந்த தொடர் சொற்பொழிவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையும் பேச்சாளர்கள் கவிஞர்கள் என அனைவரும் பங்கேற்று திருக்குறளை வாசித்து வருகின்றனர். பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் மாணவிகளுக்கான தடுப்பூசி செலுத்தும் முகாமை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணவர்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டால்தான் நேரடி வகுப்புகள் நடத்த முடியும் என்பதால் அரசே மாணவர்களை தேடிச் சென்று தடுப்பூசி செலுத்தி வருவதாகவும் இதனை மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தமிழிசை கேட்டுக் கொண்டார். புதுச்சேரியை பொறுத்தவரை கொரோனா தற்போது கட்டுப்பாட்டில் வந்துவிட்டதாக தெரிவித்த தமிழிசை மாணவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருவதாகவும் முழுமையாக செலுத்தப்பட்ட பிறகு கல்லூரி திறப்பு குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் ஆளுநர் தமிழிசை கூறினார். நீங்க முழுமையா எடுத்துக்கொண்டாதான் ரெகுலரா கிளாசஸ் நடத்த முடியும். இப்ப மருத்துவக் கல்லூரிகளுக்கு நாங்க துணிச்சலா திறக்கிறோம் என்றால் அவர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவிகள் அத்தனை பேரும் தடுப்பூசி எடுத்துக்கொண்டார்கள்.
அந்த வாய்ப்பு இன்று மற்ற துறை மாணவிகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. அதனால் அவர்கள் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டும். இது அந்தந்த துறை தலைவர்கள் HODs வந்து இதை இன்னும் கொஞ்சம் என்போர்ஸ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஊனாந்தாங்கல் பஞ்சாயத்துக்குட்பட்ட வரகூர் கோம்பை செக்கடி காரியம்பட்டி புதுவளவு குட்டக்காடு கீரக்காடு உள்ளிட்ட கிராமங்கள் உள்ளன. இங்கு சுமார் 500 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். தற்போது கொரோனா தொற்று காரணமாக பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்ட நிலையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வீட்டிலேயே ஆன்லைன் கிளாஸ் படிக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளனர். இந்நிலையில் செல்போன் டவர் சிக்னல் கிடைக்காததால் இப்பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்கள் அருகில் உள்ள நீர்த்தேக்க மேல்நிலை தொட்டி மேலே ஏறி ஆபத்தான முறையில் ஆன்லைன் கிளாஸ் படிக்க முயற்சி மேற்கொண்டனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பள்ளி கல்லூரி மாணவர்களை அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர். கீழடி அகழாய்வின் ஒரு கட்டமாக அகரம் தளத்தில் நீளமான சுவர் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கீழடி அகரம் கொந்தகை மணலூர் உள்ளிட்ட 4 இடங்களில் 100 மேற்பட்ட தொழிலாளர்கள் அகழாய்வு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை அகரத்தில் 8 குழிகள் தோண்டப்பட்டு 500 மேற்பட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டன. அகரத்தில் தோண்டப்பட்ட 8 குழிகளில் பானைகள் பானை ஓடுகள் பல்வேறு வித மண் படிமங்கள் உரைக்கிணறு உள்ளிட்டவைகள் கிடைத்துள்ளன. உரைக்கிணறு கிடைத்த குழிக்கு அடுத்த குழியில் நீளமான சதுர வடிவிலான செங்கல் சுவர் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 2 உயரமுள்ள இந்த சுவர் 3 வரிசைகளை கொண்டு இணைக்கப்பட்டுள்ளது. செங்கற்களை இணைக்க பழுப்பு நிற களிமண்ணை பயன்படுத்தியுள்ளனர். இந்த சுவர் முடியும் இடத்தில் மற்றொரு திசையில் மற்றொரு சுவரும் தென்பட்டுள்ளது தொல்லியல் ஆய்வாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. யானைகளை விரட்ட பட்டாசுகள் பயன்படுத்தினால் வன உயிரின பாதுகாப்பு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினரின் வெளியிட்டுள்ள அறிவிப்பிற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வன விலங்கு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வரை பட்டாசுகள் வெடிப்பதை தவிர்க்க இயலாது என்றும் நிலத்திற்குள் நுழையும் யானைகளை விரட்டவே பட்டாசுகள் வெடிப்பதாகவும் விவசாயிகள் கூறியுள்ளனர். இதனை கண்டித்து மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் எதிரே தமிழக விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் வேணுகோபால் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வனத்துறையை கண்டித்தும் விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றக் கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் முழக்கமிட்டனர். திருச்செந்தூர் அருகே காயல்பட்டினம் ஒடக்கரை கடற்கரை பகுதியிலிருந்து படகு மூலம் விராலி மஞ்சள் கடத்த இருப்பதாக கடலோர காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் கடலோர காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து அங்கு நின்றிருந்த மினி லாரியை சோதனையிட்டனர். அதில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 140 விராலி மஞ்சள் மொட்டைகள் இருப்பது தெரியவந்தது. பின்னர் கடத்தலுக்கு பயன்படுத்திய மினி லாரியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஓட்டுநர் பாலமுருகனிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் மூமலூரில் கடந்த 1 மாதமாக படிப்படியாக கொரோனா தொற்று குறைந்து 5 என்ற அளவிற்கு வந்த நிலையில் மூமலூர் வட்டாரத்தில் நாளுக்கு நாள் தொற்று அதிகரித்து தற்போது மீண்டும் 14 பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மூமலூர் வட்டாரத்தில் உள்ள புளியம்பட்டி கிராமம் மாரியம்மன் கோவில் அருகே 7 வயதுடைய இரட்டை குழந்தைகள் உள்பட ஒரே குடும்பத்தில் 7 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளது. ஏற்கனவே அவர்கள் வீட்டில் உள்ள ஒருவருக்கு தொற்று ஏற்பட்டிருந்தது. மருத்துவக் குழுவினர் அந்த பகுதியில் 100 மேற்பட்ட குடியிருப்புகளில் உள்ள 542 பேருக்கு சளி காய்ச்சல் பரிசோதனை மேற்கொண்டனர். மேலும் அப்பகுதி முழுவதும் 1 வாரத்துக்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மனித கழிவுகளை மனிதனே அகற்றக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனை அந்தந்த மாநிலங்கள் உள்ளாட்சி நிர்வாகங்கள் கண்காணித்து பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் நாமக்கல் நகராட்சி பகுதியான சேலம் சாலை சந்திப்பிலிருந்து பேருந்து நிலையம் செல்லும் பாதையில் கழிவுநீர் வாய்க்காலை அகலப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் அதிகளவு கழிவுநீர் தேங்கியதால் பணிகள் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து நகராட்சி பெண் பணியாளர்கள் ஆண் பணியாளர்கள் என 20க்கும் மேற்பட்டோர் எவ்வித பாதுகாப்பு கவச உடைகளும் இன்றி சாக்கடையில் இறங்கி அங்கிருந்த கழிவுகளை மண்வெட்டியால் அள்ளி அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த செயலானது உச்சநீதிமன்ற உத்தரவை மீறியதோடு எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் ஆபத்தான நிலையில் பணி
பணி செய்வது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்செயலுக்கு உடந்தையாக இருந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். புதுக்கோட்டையை அடுத்த முள்ளூர் ஊராட்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் நடைபெற்று வரும் துணைக்கோள் நகரம் அமைக்கும் பணியை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய மேலாண்மை இயக்குநர் எஸ் ஜே சிறு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளை விற்பனை செய்த பிறகு அதற்கு வாரியம் பொறுப்பேற்காது என்றாலும் தமிழக முதலமைச்சரின் உத்தரவின்படி பழுதடைந்த வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளை மறுசீரமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகம் முழுவதும் 4,500 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழக வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் 108 திட்டங்களில் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் மேலாண்மை இயக்குநர் தெரிவித்தார். தமிழக கேரள எல்லையான மாவுத்தம்பதி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அப்பகுதிகளில் ஜிகா வைரஸ் குறித்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள மருத்துவ முகாமை பார்வையிட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னைக்கு அடுத்தபடியாக கோவைக்குதான் அதிக தடுப்பூசி ஒதுக்கியுள்ளதாகவும் தனியார் மருத்துவமனைகளிலும் இலவசமாக தடுப்பூசி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இந்தியாவிலேயே முதல் முறையாக கோவையில் இத்திட்டத்தை செயல்படுத்த இருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே வாரச்சந்தை நடைபெறுவது வழக்கம். இதில் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளான ஆர் புதுப்பாளையம், பட்டணம், காக்காவேரி, ஆண்டக்குளூர் கேட் உள்ளிட்ட பகுதி மக்கள் ஏராளமானோர் வந்து பொருட்களை வாங்கிச் செல்வர். இந்நிலையில் 3 மாதங்களாக கொரோனா பரவல் காரணமாக மூடப்பட்டிருந்த சந்தை தற்போது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. ஆனால் 500 கடைகள் செயல்படும் சந்தையில் தற்போது 150க்கும் குறைவான கடைகளே செயல்படுகின்றன. மேலும் பொதுமக்கள் வருகை குறைந்தே இருந்ததால் வாரச்சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது. இதனால் வியாபாரிகள் தாங்கள் கொண்டு வந்த பொருட்களை விற்க முடியாமல் ஏமாற்றத்துடன் சென்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் பருத்தி ஏலம் நடைபெற்றது. ஏலத்தில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 2,210 மூட்டை பருத்தியை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். இதில் சத்தியமங்கலம், புஞ்சை புளியம்பட்டி, அவிநாசி, அன்னூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் கலந்து கொண்டு பருத்தியை தரத்திற்கு ஏற்ப ஏலம் கூறி எடுத்துச் சென்றனர். பருத்தி 1 குவிண்டால் குறைந்தபட்சம் 5,500க்கும் அதிகபட்சம் 7,200 ரூபாய்க்கும் ஏலம் போனது. மொத்தமாக 2,210 மூட்டைகள் பருத்தி ரூபாய் 53 லட்சத்திற்கு விற்பனையானது. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே கருப்புசாமி புதூர் கிராமத்தில் 4 ஏக்கர் புறம்போக்கு நிலங்களை வருவாய்த்துறையினர் மீட்டனர். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் 105 நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்காக இந்த நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு உள்ளதாக வருவாய்த்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நிலத்தில் தென்னை மரம் வைத்து விவசாயம் செய்து வந்த நபர்கள் கையகப்படுத்தும் நடவடிக்கையை தடுக்க முற்பட்டதால் காவல்துறை உதவியுடன் 99 தென்னை மரங்கள் மற்றும் சாகுபடி செய்யப்பட்டிருந்த பயிர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வருவாய்த்துறையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் மல்லிப்பூ விலை இல்லாமலும் விற்பனையின்றியும் மல்லிப்பூ வியாபாரிகள் அவதிப்பட்டு வந்தனர். தற்போது ஆடி மாதம் துவங்கிய நிலையிலும் ஊரடங்கில் பல்வேறு தளர்வுகள் அளிக்கப்பட்ட நிலையிலும் மல்லிப்பூவின் விலை சற்றே அதிகரித்து ஒரு சேர் மல்லிப்பூவின் விலை 70 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இதனால் மல்லிப்பூ விவசாயிகள் பூ பறிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குளிர்காலம் தொடங்கினால் பூ உற்பத்தி குறைந்துவிடும் என்பதால் இந்த இடைப்பட்ட காலத்தை பயன்படுத்திக் கொள்ள முனைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சமீப காலமாக பகலிலேயே பல குற்ற செயல்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். பெரும்பாலும் சிசிடிவி பதிவுகளால் பலர் சிக்கி வருகின்றனர். குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவி அருகில் உள்ள பிரசித்தி பெற்ற 12 சிவாலயங்களில் 3வது சிவாலயத்தில் விஜயகுமார் என்ற கூலி தொழிலாளி தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சென்றுள்ளார்.
சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வந்து பார்த்தபோது வாகனம் திருடு போயுள்ளது. அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தியதுடன் கோயிலில் இருந்த சிசிடிவி காட்சிகளை பரிசோதனை செய்தனர். அப்போது அவரது வாகனத்தை ஒரு மாற்றுத்திறனாளி வாகனத்தின் பூட்டை உடைத்து திருடி செல்வது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த காட்சிகளை வைத்து திருடனை போலீசார் தேடி வருகின்றனர். இதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் பகுதியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் பட்டப்பகலில் புகுந்த ஒரு நபர் முண்டியில் பணத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகளை வைத்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டம் வரிகுண்டாபாடு மண்டலத்தில் போலி கோழி முட்டை விற்பனை செய்தது அம்பலமாகியுள்ளது. ஒரு வேனில் முட்டை ட்ரேக்களை ஏற்றுக் கொண்டு வந்த வியாபாரி 30 முட்டைகளின் விலை வெறும் 130 ரூபாய் மட்டுமே என கூவி கூவி விற்றுள்ளார். மக்களும் முட்டை விலை குறைவாக உள்ளதே என ட்ரே கணக்கில் வாங்கிக் கொண்டனர். இதனால் ஒரே மணி நேரத்தில் அனைத்து முட்டைகளையும் விற்றுவிட்டு அந்த வியாபாரி சென்றுவிட்டார். வீடுகளில் முட்டையை சமைக்க தொடங்கிய போதுதான் மக்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. சுமார் ஒரு மணி நேரமாகியும் முட்டை வேகவில்லை. சில முட்டைகளை உடைத்து பார்த்தால் உள்ளே ஒன்றுமே இல்லை. அனைவரும் ஒரே சேர முட்டை வியாபாரியால் ஏமாற்றப்பட்டோம் என்பதை உணர்ந்து அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து வரிகுண்டபாடு போலீஸ் நிலையத்தில் அந்த முட்டை வியாபாரி மீது கிராம மக்கள் புகார் அளித்துள்ளனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து முட்டை வியாபாரியை தேடி வருகின்றனர். விருதுநகர் அருகே வாடகைக்கு வீடு கேட்பது போல் நடித்து பெண் ஒருவர் மூதாட்டியிடம் கொள்ளையடித்து சென்றுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகராட்சியைச் சேர்ந்தவர் அன்னம்மாள். இவர் கணவர் இறந்துவிட்ட நிலையில் சொந்த வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இவர் கீழ் வீட்டில் இருந்ததால் மாடிப்பகுதியை வாடகைக்கு விட முடிவு செய்திருந்தார். இதை அறிந்த ஒரு பெண் ஒருவர் தனக்கு வாடகைக்கு வீடு தேவை என கேட்டு வந்துள்ளார். அன்னம்மாள் அவருக்கு வீட்டை சுற்றிக்காட்டிய போது மூதாட்டியின் கவனத்தை திசை திருப்பிவிட்டு அவரது வாயில் துணியை வைத்து அடைத்து இரும்பு மூடியால் தலையில் பலமாக தாக்கிவிட்டு மூதாட்டியின் கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தங்கச்சயனை பறித்துக் கொண்டு வெளியே ஓடியுள்ளார். மூதாட்டியின் அலறல் சத்தம் கேட்ட அப்பகுதியினர் தப்பி ஓடிய பெண்ணை துரத்திப் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அவர் பறித்து சென்ற செயினையும் வாங்கி மூதாட்டியிடம் திருப்பிக் கொடுத்துள்ளனர். விசாரணையில் அந்த பெண் தென்காசி பச்சைமடம் பகுதியைச் சேர்ந்த சண்முகத்தாய் என்பதும் மேலும் போதுமான வருமானம் இல்லாத காரணத்தால் முதன்முறையாக நகை திருட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. சேலம் மாவட்டம் மூமலூர் அருகே தேக்கம்பட்டி பன்னிக்கரடு காப்புக்காடு பகுதியில் சுமார் 4 கிலோ எடை உள்ள உடும்பை பெரிய நாயக்கர் என்பவர் வேட்டையாடியுள்ளார். பின்னர் அவரை பிடித்து விசாரித்த நிலையில் நாயக்கரின் மகன் பழனிவேல், உறவினர் பாபு மற்றும் 20 பேர் வனக்காப்பாளரை சுற்றி வளைத்து பெரிய நாயக்கரை தப்பிக்க செய்தனர். இதையடுத்து சம்பவம் குறித்து வனக்காப்பாளர் ஓமலூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் பெரிய நாயக்கர், அவரது மகன் பழனிவேல், பாபு உட்பட 23 பேர் மீது உடும்பு வேட்டையாடியது, அரசு பணி செய்யவிடாமல் தடுத்து வனக்குற்றத்தில் ஈடுபட்டவரை தப்பிக்க வைத்ததாக வழக்கு பதிந்து தேடி வருகின்றனர். தஞ்சை ஆலக்குடி சாலையில் முனையம்பட்டி சாய்பாபா நகர் காட்டுப்பகுதியில் வல்லம் ரவிச்சந்திரன் என்பவருக்கு சொந்தமான குடோனில் பதுக்கப்பட்டிருந்த 1500 நெல் மூட்டைகளையும் 2000 சாக்குகளையும் நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல முதுநிலை மேலாளர் உமா மகேஸ்வரியின் உத்தரவின் பேரில் அதிகாரிகள் சோதனை நடத்தி இந்த மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அவைகள் அனைத்தும் லாரிகளில் ஏற்றப்பட்டு மேலவஸ்தா சாவடியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதுகுறித்து வல்லம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் நெடுகண்டம் பட்டம் காலனி பகுதியைச் சேர்ந்த சிஜி என்பவரின் தோட்டத்தில் வளர்ந்திருந்த 15 ஆண்டுகள் பழமையான சந்தன மரத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் வெட்டி எடுத்து சென்றுள்ளனர். சந்தன மரத்தின் பருவமடைந்த முக்கிய பாகங்களை மட்டும் வெட்டி எடுத்துக்கொண்டு பயன்படாத மற்ற பாகங்களை தோட்டத்திலேயே விட்டு சென்றுள்ளனர். இதன் மதிப்பு 3 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து கம்பமிட்டு போலீசார் மற்றும் கல்லார் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் குந்தவை நாச்சியார் அரசு கலைக்கல்லூரி அருகில் ஏராளமான குடிசை வீடுகள் உள்ளன.
இந்நிலையில் வீடுகளுக்கு அருகில் உள்ள உயரழுத்த மின் கம்பிகளில் காக்கைகள் கூட்டமாக அமர்ந்துள்ளன. அப்போது ஏற்பட்ட மின் உராய்வில் காக்கையொன்று மின்சாரம் தாக்கி தூக்கி வீசி எரியப்பட்டுள்ளது. எரிந்த நிலையில் காக்கை அருகிலிருந்த குடிசை வீட்டின் மேற்கூரையில் விழுந்தது. இதனால் குடிசை வீடு தீப்பற்றி எரிய தொடங்கியது. மேலும் அருகில் இருந்த குடிசை வீட்டிலும் தீ பரவ தொடங்கியது. தீயில் மூன்று வீடுகளும் முற்றிலும் எரிந்து சேதமாக்கின. பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். மேலும் இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து சேதமாக்கின. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கோயில் திருக்கு அங்கிட்டு பக்கத்துல நின்னேன், மடார்னு சவுண்டு கேட்டுச்சு. உடனே நேரம் இங்க பசங்களை அழைச்சிட்டு வந்து பார்த்தோம், அதுக்குள்ள சுந்தர வீடு தீ பிடிச்சி எரியுது அப்படின்னு சொன்னாங்க. வந்து அவங்க சுந்தரத்தை கேட்டேன், அந்த பையன் என்ன சொன்னாரு, காக்கா மேல டிரான்ஸ்பார்த்துல இருந்து உட்கார்ந்தது அடிபட்டு அதுலேருந்து தீப்பறி கிளம்பி காக்கா வந்து கூரையில உழுவுது, கூரை பிடிச்சிட்டு எரிஞ்சிருச்சு. அதை அணைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப ஃபயர் சர்வீஸ் அடிச்சு இப்ப வந்து ஆல்ரெடி அணைச்சிட்டு இருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ளது மலையாம்பட்டி கிராமம். இங்கு வசித்து வரும் தம்பதி சரவணன் கோமதி. லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் சரவணன் மகாராஷ்டிரா சென்ற இடத்தில் கொரோனா பாதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரை மகாராஷ்டிராவில் அடக்கம் செய்துவிட்டனர். கணவனை பார்க்க முடியாமல் தவித்து வந்த நிலையில் தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் காப்பாற்ற முடியாமல் தவித்து வரும் தமக்கு தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். விழுப்புரம் ரயில் நிலைய வளாகத்துக்குள் 1924 ரயில்வே ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கல்வி கற்பதற்காக பள்ளி ஒன்று தொடங்கப்பட்டது. தொடர்ந்து பல துறைகளைச் சார்ந்த ஆசிரியர்கள் மூலமாக அந்த பள்ளி இயங்கி வந்த நிலையில் கடந்த 2014 முதல் பள்ளியில் மாணவர் சேர்க்கை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் பள்ளியில் தற்போது படிக்கும் மாணவர்களுக்கு கட்டாய மாற்று சான்று வழங்கவும் பள்ளி நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது. மேலும் இதை உடனடியாக தடுத்து நிறுத்தவும் பள்ளியின் தரத்தை உயர்த்தி மேலும் மாணவர்களை சேர்த்து பள்ளி இயங்கவும் ஆன்லைன் வகுப்புகளை உடனடியாக நடத்தவும் பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். தேனியில் கூட்டுறவு கடன் சங்கத்தில் 16,58,000 ரூபாய் கையாடல் செய்த செயலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆண்டிப்பட்டி அருகே ரெங்கசமுத்திரம் கிராமத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் உள்ளது. இந்த சங்கத்தில் கடன் பெற்ற விவசாயிகள் திருப்பி செலுத்திய தவணைத் தொகையை முறையாக கூட்டுறவு சங்க கணக்கில் வரவு வைக்காமல் கையாடல் செய்து இருப்பதாக கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுக்கு புகார்கள் சென்றன. அதன் பேரில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் அங்கு தணிக்கை செய்தனர். அப்போது 2013 முதல் 2017 வரையிலான காலகட்டத்தில் விவசாயிகள் செலுத்திய தவணைத் தொகையை கூட்டுறவு சங்க கணக்கில் வரவு வைக்காமல் மோசடி செய்யப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. மொத்தம் 16,58,000 ரூபாய் மோசடி நடந்தது தெரியவந்தது. இதில் செயலாளராக பணி செய்து வந்த முருகேசன்தான் மோசடிக்கு காரணம் என மாவட்ட வணிகவியல் குற்றப்புலனாய்வு பிரிவில் கூட்டுறவு துணை பதிவாளர் முத்துக்குமார் புகார் செய்தார். இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து செயலாளர் முருகேசனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கும்பகோணத்தை அடுத்த பாபநாசம் வீரமாங்குடி கிராமத்தில் சுமார் 100,000 ஏக்கரில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஏக்கருக்கு 40,000 முதல் 50,000 வரை விவசாயிகள் செலவழித்து கரும்பை பயிரிட்டுள்ளனர். ஆனால் காட்டுப்பன்றிகள் கரும்பை முழுவதும் தின்பதுடன் வயல்களை நாசம் செய்கிறது. இதனால் ஆண்டுதோறும் விவசாயிகள் பெருத்த நஷ்டத்திற்கு ஆளாகியுள்ளனர். பல தடவை முறையிட்டும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் விவசாயிகள் மின்சார வேலி அமைத்துள்ளனர். இரவு நேரங்களில் பலர் மின்சார வேலியை தொட்டு காயமடைகின்றனர். மேலும் உயிரிழப்பு ஏற்படும் அபாயமும் உள்ளது. உயிர் போகும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள ஏலக்காய் தோட்டங்களுக்கு கொரோனா நோய் தொற்று காரணமாக வெளி மாநில தொழிலாளர்களை வேலைக்கு அனுமதிப்பதில்லை. இதனால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள தமிழக ஏலத்தோட்ட தொழிலாளர்கள் உத்தமப்பாளையம் வருவாய் கோட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தங்களை வேலைக்கு அனுமதிக்க வேண்டும், ஏலத்தோட்டத்தில் வேலை இழந்தவர்கள் மற்றும் தொழிலாளர் குடும்பங்களுக்கு மாதம் 7,500 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
சென்னை அம்பத்தூர் அடுத்த கொரட்டூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பைச் சேர்ந்தவர் செல்வகுமார். கொரட்டூர் ரயில்வே ஸ்டேஷன் சாலை சுரங்கப்பாதை அருகே மளிகை கடை நடத்தி வரும் இவர் வியாபார வளர்ச்சிக்காக 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்த நிலையில் அளவுக்கு அதிகமாக வட்டி கட்டியுள்ளார். ஆனால் கடன் கொடுத்தவர்கள் அடிக்கடி தொந்தரவு செய்து கடை மற்றும் வீட்டை தங்கள் பெயருக்கு எழுதி தரும்படி மிரட்டியுள்ளனர். இதனால் மனமுடைந்த செல்வகுமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்த கொரட்டூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கடன் கொடுத்த பிரகாஷ் தியாகராஜன் ஆகிய இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செல்வகுமார் இறப்பதற்கு முன் எழுதிய கடிதத்தையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் சேர்காடு கிராமத்தைச் சேர்ந்த பி சுப்பிரமணி என்பவர் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் புகார் ஒன்று அளித்திருந்தார். அதில் தனது பக்கத்து நிலத்தின் உரிமையாளர்களான முருகன் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோர் தனது நிலத்தை அபகரிக்க முயல்வதாகவும் இவர்கள் அமைச்சர் துரைமுருகனுக்கு உறவினர்கள் என்பதால் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய மறுப்பதாகவும் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் இப்புகார் குறித்து விளக்கம் அளிக்கும்படி வேலூர் மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளருக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தற்போது நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் தரப்பினர் கூறுகையில் புகாருக்குள்ளான முருகனும் கிருஷ்ணனும் எந்த விதத்திலும் அமைச்சர் துரைமுருகனுக்கு உறவினர்கள் கிடையாது என்றும் இந்த பிரச்சினையில் அமைச்சர் துரைமுருகன் மீது பொய் புகார் கூறப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்துள்ளனர். தருமபுரியில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெறவும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தடுக்கவும் உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் BSNL அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் முக்காடு போட்டு ஒப்பாரி வைத்தும் கும்மியடித்தும் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை திரும்பப் பெற வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் வெங்கடகிரி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ரஞ்சன் 1 ஏக்கர் நிலத்தில் பருத்தி பயிரிட்டுள்ளார். பருத்தி கொள்ளையில் களை அதிகரித்த நிலையில் அவற்றை எடுக்க கூலி ஆட்களுக்கு 7000 ரூபாய் செலவு செய்ய வேண்டியிருந்ததால் தனது மனைவியின் யோசனைப்படி தான் வீட்டில் வளர்த்து வரும் செம்மறி ஆட்டை கொண்டு பருத்தி கொள்ளையில் களை எடுத்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். தெலங்கானா மாநிலம் ஆதிலாபாத் மாவட்டம் உட்னூரில் மழை பெய்தது. அப்போது ஒரு கடையில் பழைய சினிமா பாடல் பாடிக்கொண்டிருந்த நிலையில் முதியவர் ஒருவர் மது அருந்துவிட்டு மழையில் குடைபிடித்தபடி நடுரோட்டில் நடனமாடினார். இதனை அங்கிருந்த இளைஞர்கள் சிலர் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவு செய்தனர். இந்த வீடியோ தெலங்கானாவில் வைரலாகி வருகிறது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக வினாடிக்கு 5000 கன அடியாக திறக்கப்பட்ட தண்ணீர் தற்போது 12000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் நீர்மின் நிலையங்களில் மின் உற்பத்தி 150 மெகாவாட்டிலிருந்து 225 மெகாவாட்டாக மின் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் 10 வீடுகளில் கொள்ளையடித்த வடகரை தாயினூர் கிராமத்தைச் சேர்ந்த கில்லாடி கொள்ளையின் காமராஜை கள்ளக்குறிச்சி போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரிடம் இருந்து 75 சவரன் தங்க நகைகளையும் 250 கிராம் வெள்ளி நகைகளையும் 25000 ரொக்கப்பணத்தையும் 2 கார்கள் மற்றும் 1 இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் 25 பயனாளிகளுக்கு 885000 ரூபாய் மதிப்பில் நகரும் காய்கனி விற்பனை தள்ளுவண்டிகள் வழங்கப்பட்டன. அவற்றுடன் மா மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன. சென்னை நங்கநல்லூர் ஐயப்பா நகரில் வசித்து வருபவர் ஸ்ரீதர். ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியான இவரின் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 35 சவரன் தங்க நகை 2 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பழவந்தாங்கல் போலீசார் கைரேகை நிபுணர்களுடன் விசாரணை செய்து கைரேகை பதிவுகளை பதிவு செய்தனர். மேலும் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து வருகின்றனர். திரு
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மருதாடு கிராமத்தில் வருவாய்த்துறை சார்பில் இருளர் இன மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் 34 நபர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 17 வயதான சிறுமிக்கு அதே ஊரைச் சேர்ந்த திருமணமான இளைஞர் பிரேம்குமார் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். பெண்ணின் தந்தை உளுந்தூர்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பெயரில் போலீசார் பிரேம்குமாரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தஞ்சை மாவட்டம் அயனாவரத்தில் ரயில் நிலையம் அருகிலேயே ரயில்வே கேட் அமைந்துள்ளது. இந்த ரயில்வே கேட்டை அகற்றிவிட்டு சிறிய அளவில் கீழ்ப்பாலம் அமைக்கப்பட உள்ளது. இந்நிலையில் ரயில்வே கேட்டை அகற்றிவிட்டு கீழ்ப்பாலம் அமைத்தால் விவசாய பணிகள் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படும் என கூறி 30 மேற்பட்ட கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கல்லணை கால்வாய் வெண்ணாறு பகுதி விவசாயம் பாதிக்கப்படும் எனவும் அவர்கள் கூறுகின்றனர். வேலூர் சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் பணியாற்றும் முதல்நிலை காவலர் தினகரன் காவல் ஆய்வாளர் பெயரை பயன்படுத்தி மணல் கடத்தல் கும்பலிடமிருந்து லஞ்சம் வாங்கியது தெரியவந்ததால் இவரை பணியிடை நீக்கம் செய்து வேலூர் மாவட்ட எஸ்பி செல்வகுமார் உத்தரவிட்டுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மணல் கடத்தல் கும்பலுக்கு காவலர்கள் உடந்தையாக இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எஸ்பி எச்சரித்துள்ளார்.